ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக நான் இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்லி தர போகிறேன் சரியா. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்களாக இருந்தால் நீங்கள் சும்மா இருந்துகிட்டே மணி ஏன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி சொல்லி பார்க்க போகிறேன். இது வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் கதைச்சுன்னு தானே தம்படியை நீங்கள் மறந்துடுங்க ரைட். இவ்வளோ கதைச்சுன்னு தானே தம்படியை நீங்கள் மறந்து போட்டு இப்போ புதுசாக இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. இந்த மெத்தட்டை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும் சரியா. ஸோ ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி நம்ம சும்மா வந்து ஏன் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிற மெத்தட் வந்துட்டு எதில் ஒர்க் ஆகுண்டா ஃபைவரில் சரியா. ஸோ ஃபைவரில் தான் நான் இன்றைக்கு ஃபுல்லாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. ஸோ இதில் பாருங்க நான் என்ன செஞ்சுருக்கேன், அதில் யூடியூப் ப்ரொமோஷன் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் ரைட். யூடியூப் ப்ரொமோஷன் சொல்லி டைப் பண்ணி டைப் பண்ணால் வெறும் 12,000 சொச்சுன்னா வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ பண்ணுது ரிசல்ட். ஸோ இந்த 12,000 வந்துக்கிட்டு நமக்கு வந்துட்டு மிக சீப்பான ஒரு காம்படிஷன் சரியா. ஸோ இதில் வந்து நம்ம சர்வே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில சரியான டாக்டரான கீவேர்டெலாம் கூட செய்ய மாதிரி. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் அவங்க என்ன செய்வாங்களா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் எடுத்து உங்களோட சேனலில் வந்து மோட்டிவேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த சர்வீஸை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவருக்கு பாருங்கள் இவர் வந்துட்டு இப்போ நீங்கள் மேலே பார்க்கலாம் அதே 10,000 ரூபா தானே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த கிக்ஸ் எல்லாம் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலான ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோனு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எத்தனை ஓர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவரை வந்துட்டு பாருங்க 39 சரியா. ஸோ 39 இவ்வளோ 29 65 ஓர்டர் இதில் பாருங்கள் 266 ஓர்டர் இவர் கம்ப்ளீட் பண்ணிக்க 433 ஓர்டர்ஸ் இது 1K ஓர்டர் நீங்கள் பார்த்தா இவ்வளோங்க இவ்வளோ போயிட்டே இருக்கீங்க சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கிக்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் மேபி இவர் தான் இருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு கிக்ஸ் வந்துட்டு இப்போ பாருங்கள் அவர்கிட்ட 9 ஓட க்யூவில் இருக்குது சரியா. ஸோ அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறார் இருந்தால் $75 சார்ஜ் பண்ணுறார் என்னத்துக்கு பாருங்கள். ஐ வில் டூ கம்ப்ளீட் யூடியூப் மானிட்டைசேஷன் ப்ரொமோஷன் 110% ரெக்கமெண்ட் ஆர்கானிக் ப்ரொமோஷன் சொல்லியிருக்காரு. இது யாருமே ஆர்கானிக்கில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்க சரியா. ஸோ ப்ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு நான் 40 சேனலுக்கு மேலே நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இவங்க என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு சரியா. ஸோ இதே கான்செப்டில் தான் அவங்க செய்வாங்க. ஸோ $75 இருந்தால் எவ்வளோ செல்லாங்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு 23,000 ரூபாய்க்கு தான் இவர் வந்துட்டு செல் பண்ணிட்டிருக்காரு ரைட். 23,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறதால அவருக்கு வந்துட்டு இத்தனை ஓர்டர் வந்து க்யூவில் இருக்கு இன்னும் ரைட். ஸோ 65 + 9 = 74 ஓர்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது அவருக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த $75 கொடுக்குறதானே இவ்வளோ ஓர்டர் சரியா. ஸோ அடுத்த ஓரால் பாருங்கள் இவர்கிட்ட வந்துட்டு 5 ஓர்டர் க்யூவில் இருக்கு. இவர் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் பேசிக்காக வந்துட்டு 10% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது $20 சார்ஜ் பண்ணுறது. அதுபோல் ஸ்டாண்டர்டில் அடுத்த ப்ரீமியம்னா ஃபுல் ஐ வில் ஹெல்ப் யூ டு ரீச் மோட்டிவேஷன் அதாவது இப்போ 100% வந்துட்டு ஃபுல்லாக மோட்டிவேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு 10 டேஸ் தான் பாருங்கள் 10 டேஸ் தான் அவருக்கு $130 எடுக்காது. 130 இல்லைங்க ஒரு பிள்ளை எவ்வளோன்னு பாருங்கள் 40. ஸோ 40,000 ரூபாய் அவர் ஒரு சேனலில் மோட்டிவேஸ் பண்ணி கொடுக்க எடுக்காரு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணி அதை மோட்டிவேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு எடுக்காரு. ஸோ நாம எவ்வளோக்கு எடுக்குன்னு சொல்லி பாருங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் + 4000 வாட்சர்ஸ் ஜஸ்ட் வந்துட்டு 17,000 மேக்ஸிமம்னா வந்துட்டு என்னால் 7 டாலர் குறைச்சின்னா 15,000 ரூபாய் ஃபுல்லாக ஒரு சேனலில் வந்து மோட்டிவேஷ் பண்ணி கொடுக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா விளங்கும் இவர் எவ்வளோ மோட்டிவேஷ் பண்ணி கொடுக்காரு சாரி ரைட். இவர் வந்துட்டு 40,000 மோட்டிவேஷ் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு ஆள் வந்துட்டு நமக்கு இவர் வந்துட்டு 23,000 ரூபாய்க்கு வந்துட்டு மோட்டிவேஷ் பண்ணி கொடுத்துட்டிருக்காரு. ஸோ இதிலே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் அதாவது இது அவங்களோட ஓன் மெதட். ஸோ இல்லாட்டி அவங்க இப்போ என்எம்ஐக்கு ஒரு ரீசெல்லர்ட்டை அதாவது என்எம்ஐக்கு ஒரு செல்லர்ட்டை வந்துட்டு பை பண்ணிட்டு இருந்த சர்வீஸை பை பண்ணி இவங்க செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இவர் வந்துட்டு $130 தானே செல் பண்ணுறாரு. ஸோ $130 வந்துட்டு இந்த சைஸை செஞ்சு கொடுக்காரு. ஆனால் இவர் வந்துட்டு எவ்வளோ $75 இந்த சைஸை செஞ்சு கொடுக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட வந்துட்டு $55 ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவர் என்ன செய்வார் இருந்தால் இந்த $130 செல் பண்ணுறவர் $130 ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு இவர் வந்து 75 இவெண்ட்டை கொடுத்துட்டு சரியா இவெண்ட்டை கொடுத்துட்டு அந்த சைஸை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுக்கல டெய்ல இவருக்கு எவ்வளோ பெனிஃபிட் பார்த்தீங்களா இருந்தால் $55 ஜஸ்ட் $55 வந்துட்டு இவருக்கு சும்மா இருந்துட்டு ப்ராஃபிட். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் விளங்குதா? அதே போல் தான் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபைவரில் கீக் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. எந்த ஐடியாவும் இல்லை உங்களுக்கு ஃபைவரில் என்ன கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சரியா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு பிளாங்காக நீங்கள் போகிறீங்க ஃபோக்குள்ள நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிக் கொண்டு போட்டு போகாமல் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 7 கிக் தருவாங்க சரியா. ஸோ ஃபைவரை பற்றி படிக்கணுமா இருந்தால் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெருசாக நீங்கள் அலட்டிக்க தேவையில்ல சரியா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. ஸோ அதாவது காம்படிஷன் இல்லாத கீவேர்ட் காம்படிஷன் இல்லாத கிக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் யூடியூப் மோட்டிவேஷன் வந்துட்டு ஒரு காம்படிஷன் இல்லாது. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் தேவைப்படாது சரியா. ஸோ நான் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கிக் கொண்டு இப்படி போடுறீங்க போட்டு போடுங்க நாளைக்கு ஓட வருவதாக இருந்தால் அந்த ஓடரை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மெதட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு ஓட வருவதாக இருந்தால் அந்த ஓடரை வந்துட்டு எனக்கு தான் நீங்கள் தரப்போறீங்க எனக்கு தரக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 17,000 ரூபா உங்களை சார்ஜ் பண்ணுறேன் வைங்களேன் 100% ஃபுல்லாக நான்
கிடைக்காமலாம் கம்ப்ளீட் பண்ணி மோடஸ் பண்ணி கொடுக்குறது 17 நான் சார்ஜ் பண்ணிட்டு வைங்களேன் வைக்கக்குள்ள நீங்கள் எவ்வளோ நீங்கள் அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணலாம் ஒரு $100 சார்ஜ் பண்ணுங்க சரியா. ஸோ எவ்வளோ ஒரு $100 சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் $100 கொடுத்த மாதிரி தான் எவ்வளோ ஒரு இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட வந்துட்டு $100 சார்ஜ் பண்ணுறீங்களா உங்களுக்கு வந்துட்டு 31,000 கிடைக்கும் சரியா. 31,000 எனக்கு ஒரு 15,000 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு 15,000 வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது நீங்கள் சும்மா இருந்து உழைக்கிறதால சரியா. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இப்படி நீங்கள் சர்வீஸ் ஸோ கொஞ்சம் பாருங்கள் எக்கச்சக்கமாக சர்வீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு ஐடியா வந்து எடுங்க எப்படி போட்டிருக்காங்க என்ன கீவேர்டை வச்சு ரேங்க் பண்ணிக்கலாம் சொல்லி ஒரு ஐடியா வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்கும் ரைட். ஸோ அப்படி கூட நீங்கள் சும்மா தேவைக்கலாமா அந்த இடத்துல கொண்டு காசு போட்டு இந்த இடத்துல காசு போட்டு அங்கே போய் ஸ்கேம் ஆகி இங்கே போய் ஸ்கேம் ஆகி ஸோ அதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க ரைட். ஸோ இப்படி ஜெனுவனாக இப்படி ஒரு லாங் டேர்ம் சரியா இதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம் சரியா. ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபைவர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஃபைவர் வந்துட்டு நீங்கள் லாங் டேர்மாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இப்போ யூடியூப்பில் நான் இப்போ சொல்லித்தர மாதிரி வந்துட்டு யூடியூப் அந்த ஃபைவரில் வந்துட்டு இப்போ இப்படி போடுங்க சரியா. யூடியூப் ப்ரொமோஷன் போட்டால் ஓகே ஐ வில் கிவ் யூ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களோட கிக்ஸ் வந்துட்டு ரேங்க் ஆக மாட்டு சமயம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இவங்க போட்டு பார்ப்பாங்க ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னா அந்த அந்த வேர்ட் தான் போட்டிருப்பாங்க சரியா. ஸோ நான் ஐ கிவ் யூ அப்படியெல்லாம் போட மாட்டாங்க சரியா. அதாவது அந்த ஒரு ப்ராட் மைண்டாக வந்துட்டு நான் தருவேன் நான் செஞ்சு தருவேன் அப்படிலாம் போட மாட்டாங்க. நான் உங்களோட சேனல் வந்து ப்ரோமோட் பண்ணி தருவேன் வேணா போடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போட்டு செய்யுங்க. இல்லை சிலங்க சிலர் மாதிரி தான் இருப்பாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒன்ஸ் சில டீட்டெயிலை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லெந்தாக இருந்தால் பரவாயில்ல ஏன்டா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணுறதுக்கானே நான் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ மற்றவங்கள போல் வந்துட்டு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி வீடியோஸ் மேக் பண்ணேன் ரைட். ஸோ ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கானே நான் இவ்வளோ நேரம் வந்து காய்ச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கணும். இப்போ என்கிட்ட விதாட்ட பை பண்ணாடியும் பரவாயில்ல என்கிட்ட போஸ்ட் பை பண்ணாடியும் பரவாயில்ல நாளைக்கு நீங்கள் ஃபைவருக்கு போகக்குள்ள உங்களுக்கு புதுசாக ஒரு கிக்குக்கு ஐடியா ஒன்று கிடைச்சிருமே. ஸோ அதுக்காண்டியே அந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு ப்ராஃபிட் ரைட். எனக்கு என் வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த வியூஸ் வந்துட்டு ஒரு என்ன மினி மினி போன ஒரு 100-150 வியூஸ் போகுது. ஸோ அதனால் எனக்கு யூடியூப்பில் பேச ஏர்னிங்ஸ் இல்லை. எனக்கு என்னென்னா இப்போ நான் சில பிஸ்னஸ் பண்ணுறேன் சரியா. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு நான் யூடியூப் ஒரு டூலாக தானே யூஸ் பண்ணுறேன் ரைட். யூடியூப் ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணேன் இந்த பிஸ்னஸை எனக்கு ஒரு மணி ஜெனரேட் பண்ணக்கூடிய டூலாக தானே அந்த யூடியூப் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு எந்த மெதட்டியோ இல்லாட்டி எந்த வாட்ச் டைமையோ இல்லாட்டி வந்து சப்ஸ்கிரைபர்ஸே பை பண்ணால் அதில் வந்து ஒரு கமிஷனாக கிடைக்க போகுது தட்ஸ் இட். ஸோ நான் பெருசாக வண்டிய பெருசாக இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் நான் யூடியூப்பில் இருக்கிற வந்து அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பெருசாக முதல் வந்துன்னா இந்த யூடியூப்பை வந்துட்டு இந்த மெயின் சோர்ஸும் இல்லை எனக்கு சரியா. ஸோ நமக்கு 1800 வேலை இருக்குது. ஸோ நமக்கு டைம் கிடைக்கிற டைமில் இந்த வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ இன்னொன்று உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். ஸோ இவரை பற்றி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு வந்தானே. ஸோ இவர் வந்துட்டு எப்போ ஜாயின் ஆகி சொல்லுவீங்க பாருங்கள் சம்டே நீங்கள் நான் லேட்டாக இருக்கேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு பாருங்கள் 2023 ஏப்ரல் சரியா கிட்டத்தட்ட இது எத்தனை மாதம் இதை வந்து 5ஆம் மாதம் இவர் வந்து போன மாதம் தான் ஜாயின் ஆகிருக்கா. ஜாயின் ஆகி வந்துட்டு 21 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 21 ஆர்டர் வந்துட்டு இந்த சர்வீஸில். ஸோ அவர் ப்ரொஃபைல் எனக்கு பார்க்கலாம் ஒரு டீட்டெயிலுக்காக வேண்டி. ஸோ அந்த ஒரே ஒரு கிக் மண்ணா போட்டிக்காரு ஒரே ஒரு கிக் மண்ணா போட்டிக்காரு அந்த ஒரு கிக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 21 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்காரு. கிட்டத்தட்ட 26 ஆர்டர் இதோட சேர்த்து 5 ஆர்டர் ஜுவல்லரி. ஸோ 26 தரக்கா 130. ஸோ 26 தரக்கா 130. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரைட் பார்த்தீங்களா இருந்தால் 3380 ரைட் $3380 இம்பட்டும். ஸோ $3380 நமக்கு சில்லங்க ஒரு எவ்வளோ வரும்னு சொல்லி பாருங்கள். ஸோ பார்த்துங்க 1,49,000 சரியா 1,49,000 வந்துட்டு அந்த 1 மந்த்க்குள்ளே ஒரு உழைச்சிருக்காரு. நான் ப்ரூஃப் காட்டிட்டுருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். ஜஸ்ட் வந்து ஜாயின் ஆகி வந்துட்டு 1 மந்த் ஆகுது. 1 மந்த்க்குள்ளே எவ்வளோ 1,00,000 அவர் ஏர்ன் பண்ணிட்டார். ஸோ இது வந்து ஃபுல் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இல்லை யாரும் ஏர்ன் பண்ணலாம். அவங்க எந்தளவுக்கு ஹார்ட்வேர் கொடுக்காங்களோ அந்த ஹார்ட்வேர்க்கு பொறுத்து தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ் அமையும் சரியா. ஸோ நீங்கள் பெருசாக 500 இப்படி 500 அப்படி இதில் எல்லாம் ஒர்க் பண்ணிடலாம் அப்படி நீங்கள் மண்டே அலட்டிக்க தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி தோற்று போகிறதுல ஒன்றும் இல்லை சரியா. ட்ரை பண்ணி தோற்று போகிறத விட ட்ரை பண்ணாமல் செய்ய எல்லா கஷ்டம் சொல்லி இருக்குது வந்துட்டு முட்டாள்தனம் சரியா. ஸோ ட்ரை பண்ணுங்க தோற்று போங்க திருப்பி ட்ரை பண்ணுங்க தோற்று போங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை சரியா. ஸோ இன்றைக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோன்னு சொல்லி எல்லாம் பெரிய ஒரு வீடியோ தான் இருக்கும். வீடியோ சொல்லலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிரயோசனமாக இருக்கும் சரியா. ஸோ கண்டிப்பாக அது பிரயோசனம் வந்துருக்கு. ஸோ நான் சில வந்தது கோர்சஸ் இருக்குது கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதில் சரியா. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நானும் படிச்சிருக்கேன் தான் சரியா. அது வந்து நம்மளோட சேவிஸ் இருக்குது. ஸோ இது தவிர இப்போ 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது அது ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ். அது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சீப் அமௌண்ட் தான். ஸோ உங்களுக்கு வேண்ட சேவிஸ் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை போல நீங்கள் ரீசெல்லும் பண்ணலாம்.
எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரைட்? ஸோ ஃபுல்லாக ஒரு ஐடியா ஒன்று தந்திருக்கேன். ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு ஆன்லைன்லேருந்து ஏர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.